श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदासदी यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे बृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादिजरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्म हृदय आदिकवये मुह्यन्ति यत्सोरयः। तेजो वारिमृताम् यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यम् परम् धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणाम् सताम् वेद्यम् वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः। सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितम् फलम् शुकमुखादमृतद्रवसंयुतम् पिबतभागवतम् रसमालयम् मुहुरहोरसिका भुवि भावुकाः। द्रौपदी அர்ஜுனுக்கு சொல்ற அஸ்வத்தாமா திரௌபதியினுடைய அஞ்சு குமாரர்களையும் இல்லாத பண்ணிட்ட. அப்படி இருந்தாலும் கூட அந்த அஸ்வத்தாமாவை பிடிச்சு கயிறை கட்டி மாட்டை கட்டி இழுத்தம் வர மாதிரி இழுத்தம் வந்து திரௌபதி முன்ன நிக்க வைக்கிற அர்ஜுனன். அப்போ இவனுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லச்சே ரொம்ப ரொம்ப உதாரமா நடந்துக்கிறான். எனக்குதான் இப்படிப்பட்ட புத்திரசோகம் ஏற்பட்டதுன்னாக்க இதே மாதிரி புத்திரசோகம் இந்த கிருபிக்கு வரவான்டான். கிருபாச்சாரியருடைய சோதரிதான், துரோணாச்சாரியருடைய மனைவி, அவளுடைய பையன்தான் அஸ்வத்தாமா. இன்னொரு அம்மா என்ன மாதிரி கஷ்டப்படவானான்னு சொல்லி சொல்றான். அதுல பீமன் ஒத்தன் மாத்திரம்தான் ஒத்துக்கல, எப்படியானா சிக்ஷை பண்ணிதான் ஆகணும்னு சொல்ற. மீதி பேர்ல இவனை சிக்ஷை பண்ணதுனால நம்ம கூட குழந்தை வரப்போறதா என்ன, இந்த சிக்ஷை வாணான்னு மீதி பேர்லாம் சொல்லி சொல்ற. இப்படி இருந்துட்டு இருக்கச்சே ரெண்டு பேருக்கும் இல்லாத ஒரு காரியத்தை பண்ண அட்டன் சொன்ன பிரகாரத்துக்கு அஸ்வத்தாமாவனுடைய சிரசுல இருந்த ரத்னத்தை எடுத்தாயி போச்சு. ஒன்னும் இல்லாத ஆயிட்டான் அஸ்வத்தாமா. அது பிராணன் போன பிராயம்தான், அதே சமயத்துல பிராணனையும் எடுக்கல. இதுதான் நடந்த விஷயம். இப்போ இது முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் வந்து இவெல்லாம் போயிட்டாலும் இத்தனை பேர் போயிருக்காளே இந்த மகாபாரத யுத்தத்துல அவ்வளவு பேர் எல்லா பட்சத்துல இருந்தும் போயிட்டான். கௌரவாள சேர்ந்தவா, பாண்டவாள சேர்ந்தவா, இப்படி எத்தனையோ பேர் போயிட்டா இப்படிப்பட்ட ஒரு நிலையில எல்லாருக்கும் உதகதானம் பண்ணணும்ன்றதுக்காக பண்ண. உதகதானம்ன்றது திலாஞ்சலி, இத பண்ணி தர்ப்பணம் பண்றது. அததே சம்பரேதானாம் ஸ்வானாம் உதகமித்ததாம் தாத்தும் சகிருஷ்ணா கங்கா ஜாம் புரஸ்கிருத்தியுஸ்திரியாம். பெண்களை முன்னிட்டு கொண்டு புருஷர்கள் எல்லாம் போனார்கள். உதகதானம் பண்றதுக்கு அதிகாரம் புருஷாளுக்கு தான் இருந்துருக்கு. பெண்களை முன்னிட்டு கொண்டு பெண்களையும் அழிச்சுண்டு உதகதானம் பண்றதுக்கு போறாருனாக்கா அதுக்கு தாத்பரியம் என்னன்னாக்க, இவா எல்லாரும் சேர்ந்து போகச்சு சிலதெல்லாம் வந்து இவாளுக்காக இந்த தீட்டு கழிக்கிறது தீட்டு போறதுன்றதை வரைச்சு ஆண் பெண் வித்தியாசம்லாம் கிடையாது. எல்லாருமே போய் ஸ்நானம் பண்ணிதான், அவளுக்காக ஸ்நானம் பண்ணிதான் அவளுக்கு உதகதானம் பண்றதுன்றது செய்ய வேண்டிய ஒரு செயல். அதுக்காக தான் எல்லாரும் போனாலும்
योदकं सर्वे विलप्य च भृशं पुनः आप्लुता हरिपादाब्जरज पूते सरिज्जले रेंडु विषयम् पार्क्कणुम् அந்த காலத்துல உதக தானம் பண்றது எல்லாரும் புருஷர்கள் பெண்கள் எல்லாருமே பண்ணிருந்தான். அப்புறம் தான் சில காலங்கள்ல தான் பண்றதுன்றது நின்று போயிடுச்சு. பெண்களுக்குன்னு சில செயல்கள் உண்டு. சீதா பிராட்டி கூட சந்தியாவந்தனம் பண்ணியிருந்தான். என்ன ஹனுமார் சொல்ற அசோகவனத்துல போயிருக்கச்சே அந்த இந்த மீதி இடத்துல எல்லாம் லங்கையில இருக்கிற அரண்மனையில இருக்கிற எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு அந்த அசோகவனத்துக்கிட்ட போய் அங்க பாக்குறேன், அங்க நிறைய ஜலங்கள் ஒரு ஓடை எல்லாம் போயிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இந்த இடத்துல நிச்சயம் சீதா பிராட்டி சந்தியாவந்தனம் பண்றதுக்கு வருவா, அப்பவாவது நம்ம அவளை பார்க்கலாம்னு சொல்லி சொல்ற. இதனால அந்த பெண்களுக்கும் சில சில செயல்கள்ல கர்மாக்கள்ல யோக்கியத்தை இருந்தது, அவளும் பண்ணிருந்தா. இப்பவும் அந்த மாதிரி சில கர்மாக்கள்ல அவளுக்கு யோகியத்தை இருக்கு, அவர்களும் பண்ண வேண்டியதானதான் விஷயம் அது. அப்ப எல்லாரும் வந்திருக்கான், அங்க இருக்கிறத பார்க்கணும். சத்ராசீனம் குருபதிம் திருதராஷ்டிரம் மகசாம் சஹா நுஜம் காந்தாரீம் புத்திர சோகார்த்தாம் பிரதாம் கிருஷ்ணாஞ்ச மாதவா சாந்தயாமாச முனிபி ஹதபந்தோனு சுஜார்பிதாதீம் காலஸ்ய கதிம் தர்சயன் அப்ரதிக்ரியாம். அங்கேருந்து திருதராஷ்டிரம் வந்திருக்கு, காந்தாரி வந்திருக்கு, எல்லாரும் கங்கையில அவளுக்கெல்லாம் ஏற்பட்ட அந்த பந்து வியோகத்துக்காக உதகாஞ்சலி பண்றதுக்காக வந்திருக்காரு. புத்திரசோகார்த்தியும் காந்தாரியும் கிருஷ்ணான்னு சொல்றேன். கிருஷ்ணான்றது திரௌபதி. இந்த புத்திரசோகம் யாருக்கு வந்திருக்குன்னா காந்தாரிக்கு மாத்திரம் வரல, திரௌபதிக்கும் வந்துருக்கு. காந்தாரிக்கு 100% போயிட்டான்றது, திரௌபதி அவ எத்தனை பசங்களை பெற்றெடுத்தாலோ அத்தனை பசங்களும் போயிட்டான். இதுதான் ஒரு கஷ்டமான ஒரு சன்னிவேசம். இப்படி இவ எல்லாரும் வந்திருக்கான் அந்த இடத்துல உதகாஞ்சலி பண்ணணும்னுட்டு. இவ எல்லாரையும் தேத்தரவு பண்றேரா அங்க கண்ணன், அங்கதான் பார்க்கணும் கண்ணனுடைய ஒரு விசேஷத்தை பார்க்கணும். மம பிராணாகி பாண்டவாகன்னு இத்தனை நாள் வரைக்கும் பிராணம் என்ன எனக்கே பிராணனாக இருந்துட்டு இருக்கிறவா பாண்டவர்கள் தான், நான் பாண்டவர்களுடைய சரீரமாக தான் நான் இருந்துட்டு இருக்கேன்னு சொன்னவ அங்க இருக்கிற திருதராஷ்டிரம் காந்தாரி எல்லாருக்குமே கூட சாந்தவச்சனம் சொல்றேராம், சேத்திரவு சொல்றேராம், ஆறுதல் சொல்றேராம். இது எதுக்கு இந்த காலம் தாண்டி மரணாந்தானி வைராணி, இது ராமர் சொல்ற வார்த்தை. ராவணன் பெருமாளால வதம் பண்ணப்பட்டு யுத்த பூமியில விழுந்து கிடக்குறான். அப்போ விபீஷணர் வந்து அழற, அழுத பிற்பாடு அப்புறமா சொல்ற இவனுக்கு மகா பாபி, இவனுக்கு சம்ஸ்காரம் பண்றதே ரொம்ப தப்பு, இவனுக்கு நான் என் கையால சம்ஸ்காரம் பண்ணனாக்க நானும் பாப்பி ஆயிடுவனே என்று சொல்ற. அப்ப பெருமாள் சொல்றார் மரணாந்தானி வைராணின்னு. இது மரண பரியந்தம் தான் எதுவா இருந்தாலும், ஒத்த மரணம் அடைஞ்சிட்டான்னாக்க அந்த சரீரத்துக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரத்துல வரைச்சு இந்த சரீரத்துல எந்த தோஷமும் கிடையாது, நீ அந்த சரீரத்துக்கு சம்ஸ்காரம் நீ கட்டாயம் பண்ணிதான் ஆகணும். இவனும் பெரிய அத்தியனம் பண்ணவன், ஆகையால பிரம்மமேத சம்ஸ்காரத்தை பண்ணி பண்ணுன்னு சொல்ற பெருமாள். அந்த இடத்துல ராமாயணத்துல வருது. அந்த மாதிரி இங்க திருதராஷ்டிரன் வரைச்சே திருதராஷ்டிரன் இடத்துல என்னைக்குமே கண்ணனுக்கு விரோதம் கிடையாது. இருந்தாலும் கூட கண்ணனை பொறுத்த வரைக்கும் இதுவே எல்லாரும் சமமா ஆயிட்டான். அப்ப அந்த திருதராஷ்டிரன் காந்தாரிக்கும் ஒரே தேத்தரவு தான் சொல்ற, தனக்கும் இங்க இருக்கிற திரௌபதி கஷ்டப்படுறா அவளுக்கும் அதே வார்த்தை தான் சொல்ற. பூதேஷு காலசிய கதிம் தர்சயன்னு அப்ரதிக்ரியாம், பூதேஷு காலசிய கதிம் தர்சயன்னு. இந்த பூதங்களுக்கு எல்லாம் காலசிய கதி, அப்ப நம்மளால ஒரு நாள் கூட இருக்கணும்னா இருக்க முடியாதுப்பா, ஒரு நாள் வெண்ண போகணும்னா போக முடியாது. நமக்கு என்ன ஏற்படுத்திருக்கான், ஒரு காலத்தை ஏற்படுத்திருக்கான். அப்ரதிக்ரியாம், நம்மால இதுக்கு எதிராக
இது வாண்டா இன்னைக்கு போக வேண்டா நாளைக்கு போய்க்கலாம்னு சொல்றதுக்கு எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால பண்ண முடியாது. ஆகையால சொல்ற பூதேஷு அப்ரதிக்ரியாம் தரிசயன்னு. ஆகையால நீங்கெல்லாம் என்ன பண்றது, இது உன்னுடைய தப்போ அவனுடைய தப்போ யாருடைய தப்பும் இல்லை. அவன் அவளுக்கு ஆயுஸ் அவ்வளவுதான் இருந்திருக்கு, ஆயுஸ் போயிடுத்து, அதனால நீங்க வந்து கஷ்டப்படாதுங்கன்னு எல்லாருக்கும் சாந்தவச்சனம் பண்றலாம். அது கண்ணன் மாத்திரம் இல்லை, அங்க இருக்கிற மகர்ஷிகள்லாம் வந்திருக்கா, அந்த மகர்ஷிகள் கண்ணன் எல்லாருமா சேர்ந்து சாந்தவச்சனம் பண்ற. அப்போ அங்க இருக்கிறவாள்லாம் சொல்லுகிறவங்களாம் அப்போ சாதயித்வா ஜாத சத்ரோ ஸ்வராஜ்யம் கிதவைர் ஹிருதம் காதயித்வா சதோ ராஜ்யா கசஸ்வர்ஷதாயுஷம் யாஜயித்வா ஸ்வமேதைஸ்தம் த்ரிபிருத்தம கல்பகைஹி சத்யச பாவனம் திக்ஷு சதமன்யோரிவாதனோத். ஆமந்திர பாண்டபுத்ரான் பாண்டுபுத்ராஞ்ச சைனேயோத்தவசம் யுதம் द्वैपायनादिभिः विप्रैः पूजितैः प्रतिपूजितः गन्तुम् कृतमतिर्ब्रह्मन् द्वारकाम् रथमास्थितः उपलेभे विधावन्तीम् उत्तराम् भयविह्वलाम्। धर्मपुत्र சொல்லதே அஜாத சத்ருன்னு சொல்ற, எதிரியே பிறக்காதவர். அப்படி யாரையும் அந்த ஒரு தவறான எண்ணத்துல பார்க்காதவர், எல்லாருக்கும் ஹிதத்தையே நினைக்கிறவர் தர்மபுத்திரர். அந்த தர்மபுத்திரருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்னன்னா, ஸ்வராஜ்யம் கிதவைஹி ஹிருதம், வஞ்சனை பண்ணி அவருடைய ராஜ்யத்தை அவரிடத்துல இருந்து பிடுங்கிட்டான். அதுவும் ஒரு அதுதான் முக்கியமான ஒரு சூதாட்டத்தினால, சூதுல தானே வென்றார்கள். அந்த திரௌபதியினுடைய தலைமுடி கூந்தலை பிடிச்சு இழுத்தத்தினுடைய ஒரு பரிபவம், அதனுடைய பலன்தான் இவர்கள் ஆயுஷை இழந்தார்கள். துரியோதனன் துச்சாசனன் முதலியவர்கள்லாம் அப்படி இந்த நிலை. ஒரு பக்கம் தர்மபுத்திரர் அந்த இடத்துல இருக்கச்சே அஸ்வமேதாதி யாகங்கள்லாம் பண்ணறவர், அவர் உத்தமமான ரீதியில அவர் பண்ணவர். அப்ப ஏற்பட்ட அந்த தர்மபுத்திர இவர்கள்லாம் எல்லாருமே இப்ப ஒரு சோகத்தோட இருந்துருக்கா. இருந்தாலும் எல்லாரையும் ஒரு நல்வார்த்தை சொல்லி பேத்தரவு சொல்லி இனிமே பண்ண வேண்டிய காரியத்தை நீங்க எல்லாம் பண்ணுங்கோ, நான் துவாரகைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறேறான் கிருஷ்ணன். அப்படி கண்ணன் கிளம்பச்சே ஓடி வரானாம் உத்தர. அவ ஓடி வந்து சொல்றான், கதர்றான், கந்தும் கிருதமதி பிரம்மன் துவாரகாம் ரதமாஸ்தித உபலேபே விதாவந்தேம் உத்தராம் பயவிஹ்மலாம். அப்படியே வைத்த பிடிச்சுண்டு மாற பிடிச்சுண்டு ஓடி ஓடி வரலாம். பாகி பாகி மகாயோகின்னு தேவதேவ ஜகத்மதே நாண்யம் பதபயம் பசியே யத்ர மிருத்யுஹ பரஸ்பரம் அபித்ரவதி மாமீஷ சரஸ்தப்தாயசோ விபோ காமம் தஹத மாம் நாத மஹம் ஏககத்போ மாமேகத்போ நிபாத்யதாம். அன்னைக்கு மாமியார் என்ன காரியத்தை பண்ணாலோ அதே காரியத்தை தான் மருமகள் பண்ற, உத்தர பண்ற. மாமியார் என்ன பண்ணா, இதே துரியோதன சபையில தனக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு அவமானம், தன்னுடைய மானபங்கம் வந்த சமயத்துல எதிரே இருந்த பர்த்தாக்கள் அங்க இருக்கிற மகான்களாக இருந்திருக்கிற பீஷ்மர் துரோணர், ஏன் இதே திருதராஷ்டிரனே கூடதான் அங்க உட்கார்ந்தார், இவா யார்கிட்டையான சரணாகதி பண்ணல, ஒத்திரண்டையும் சரணாகதி பண்ணல. அப்போ கோவிந்த நிலையாச்சுதர் புண்டரீகா கோவிந்த புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதாம்னு எங்கோ இருந்து இருக்கிற கண்ணனிடத்துல சரணாகதி பண்ண, அதே விஷயம்தான் இவளுக்கும் தோன்றது. இங்க இத்தனை பேர் இருக்கா, அர்ஜுனன் இருக்கா, இவ மாமனார் மாமனார் இருக்கா, தர்மபுத்தன் இருக்கா, பீமன் இருக்கா, எல்லாரும் இருந்துட்டு இருக்கா,
ஒரு பெரிய அஸ்திரம் வருது அந்த அஸ்திரம் வந்து இவனுடைய வயத்தையே தகிக்கிறது உத்தர அபிமன்யுனுடைய மனைவி அபிமன்யுனுடைய கர்ப்பத்தை அபிமன்யுனுடைய குழந்தையை இவர் தரிச்சுட்டு இருக்கா பாவம் ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே மாமே கர்ப்பம் நிபாத்தியதாம் என்னுடைய கர்ப்பமே கீழ் விழுந்துடும் போல இருக்கு பாகி பாகி அப்பா என்ன காப்பாத்து காப்பாத்து மகாயோகின் தேவதேவ ஜெகத்பதே என்ன கண்ணானே போயிடாதேன்னு கதறான் அப்ப அந்த கண்ணன் ஒத்தன்தான் ரட்சிக்க முடியும் அவன் ஒத்தனாலதான் ரட்சிக்க முடியும்ன்றத தீர்மானம் பண்ணிட்டா இங்க இருக்கிறவ யாரையும் கூப்பிடல அதே சமயத்துல இப்படி திரும்பி பாக்குறார் கண்ணன் பார்த்தாங்க அப்படியே ஒரு அபாண்டவாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிருக்கான் இது பாண்டவாள் மொத்த பேரையும் தகிக்கிறான் இவனாலேயே காப்பாத்திக்க முடியலையா தன்னை காப்பாத்திக்கும் அவன் மொத்த பேரும் என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாத முயற்சின்னு இருக்கா அஞ்சு பேரும் அப்படியே அலையிறாடும் அதை பார்த்துட்டு சொல்றான் அபித்ரவதி மாமீச சரஸ்தப்தா யசோ விபோ காமந்தது மாம் நாத மாமே கர்ப்பவ நிபாத்யதாம் உபதார்யவதஸ்தஸ்யாம் பகவான் பக்தவத்சலாம் அபாண்டவமிதம் கர்த்தும் திரௌணேரஸ்திரம் அபுத்தியதா இத பார்த்த உடனே பெருமாள் தெரிஞ்சுட்டாராம் இது திரௌணியினுடைய அர்த்தம் திரௌணின்னக்க துரோணருடைய பிள்ளை அஸ்வத்தாமா அஸ்வத்தாமா அபாண்டவாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணியிருக்கான் இந்த அபாண்டவாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணினதுனால பாண்டவர்களால கூட தங்களை ரட்சிக்க முடியாது இருந்துருக்கு இது பிரம்மாஸ்திரத்துக்கு பிரம்மசரஸ்ன்னு பேர் இருக்கு இந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டோம் இது அபாண்டவர்ல வரச்சே பாண்டவனுடைய குழந்தை தானே இருந்துருக்கு இந்த குரு வம்சத்துக்கே ஒரே சந்ததியாக இருந்துருக்கிற அந்த கர்ப்பம் அதையும் அழிக்கிறதுக்கு முற்படுறது பாண்டவர்கள் தங்களை தங்களை ரட்சிக்கிறதுக்கு பாக்குற அப்ப பெருமாள் என்ன பண்றாரு சுதர்சன சக்கரத்தை எடுக்கிறார் இது நாள் வரைக்கும் அவர் பிரதிஜை பண்ணிருக்கு நான் வந்து மகாபாரத யுத்தத்துல ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி பிரதிஜை பண்ண இப்ப மகாபாரத யுத்தம் முடிஞ்சு போச்சு இப்ப இருக்கிற சன்னிவேசத்துல இப்ப வந்திருக்கிற ஆபத்துல வேற எந்த வழியும் கிடையாது ஒரே ஒரு வழிதான் இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு பிரதியாக இருக்கக்கூடியது பெருமாளுடைய சுதர்சனம் ஒண்ணுதான் சுதர்சனேன சுவாஸ்திரேன ஸ்வானாம் ரட்சாம் அங்க வார்த்தை மகர்ஷி போடுற வார்த்தையை பார்க்கணும் சுதர்சனேன சுவாஸ்திரேன அவருக்கே ஏற்பட்டதாக இருக்கக்கூடிய அஸ்திரம் சுதர்சனம் அந்த சக்கரத்தாழ்வான கொண்டு ஸ்வானாம் ரட்சாம் யதா த்விபுஹூ ஸ்வானாம் ஸ்வானாம்னாக்க தன்னை சேர்ந்தவர்கள் மம பிராணாகி பாண்டவாகான்னு சொன்னவ என்னுடைய பிராணமாக இருந்திருக்கிறவா தாம் வேற வேறையா பாண்டவாள் வேற இல்லை அவளுக்கு ரட்சதையே பண்ணார்னார் அந்தஸ்தர்வூத்தம் ஆத்மயோகேஸ்வரோ ஹரி ஸ்வமாயையா விருணோத் கர்ப்பம் வைராட்யா குருசந்தமேத்தனங்கள் எல்லாவற்றுக்கும் உள்ளும் புறமும் இருந்திருக்கிறவன் ஈஸ்வரன் நாராயணன் சாட்சாத் நாராயணன் நாராயண சப்தத்துக்கே அர்த்தம் அந்த பகிஷ்டத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா என்று சொல்ற இப்போ உத்தர கர்ப்பத்துள்ள போயிடுறான் அங்க போய் அந்த கர்ப்பத்தையும் தன்னுடைய சக்கரத்தாழ்வார கொண்டு சுதர்சனனை கொண்டு ரக்ஷணம் பண்றான் இதுதான் யத்யப்யஸ்திரம் பிரம்மசிரஸ்து அமோகஞ்சா பிரதிக்ரியம் வைஷ்ணவம் தேஜ ஆசாத்ய சமசாமியத் பிரகுத்வகா ஒரு விஷயம் சொல்றேன் பிரம்மாஸ்திரம்ன்றது வீணா போகாது அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை ஆனா பெருமாளுடைய அஸ்திரத்துக்கு எதிர இந்த சக்கர சுதர்சனத்துக்கு எதிர எந்த பிரம்மாஸ்திரமும் ஒன்றும் பண்ண முடியாது இது அழுத்து இத பார்த்த உடனே எய்தம் மாயையாதேவியாசிரஜத்யவதி ஹந்தியஜா பிரம்ம தேஜோ வினுர்மக்தை ஆத்யதே ஆத்ம தேஜை கிருஷ்ணயாம் பிரயாணாபிமுகம் கிருஷ்ணம் இதமாக பிரதாசதி இப்ப அநேகமா இவளுக்கெல்லாம் ஒரு ரட்சணத்தை ஏற்படுத்தின உடனே சரி கிளம்பலாமான்றதுக்கோசரம் பாக்குறேன் அப்ப குந்தி கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ற இந்த குந்தி ஸ்தோத்திரம்ன்றது ரொம்ப ரொம்ப பாகவதத்துல பிரதானமானதாக சொல்லப்படுகிறது குந்தி யாரு
அதாவது அர்ஜுனனுடைய அத்தை கண்ணனுடைய அத்தை தத் பிதுஷ்வசு புத்திரா தத்வத துவந்தைகாஸ்ரயஹா என்ன சொல்லச்சு கண்ணனுடைய அத்தையாக இருக்கிறவள் குந்தி கண்ணனும் அர்ஜுனனும் அத்தான் அம்மாஞ்சி உறவு முறையில இருக்கிறவ அவளை பார்த்து இவர் ஸ்தோத்திரம் பண்ற அதாவது கண்ணனை பார்த்து குந்தி ஸ்தோத்திரம் பண்ற நமஸ்தே புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலக்ஷ்யம் சர்வபூதானாம் அந்தர்பகிரவஸ்திதம் சர்வபூதானாம் அந்தர்பகிஹி அவஸ்திதம் எல்லா சேத்தனங்களுக்கும் அந்த உள்ளும் புறமும் நீக்கமர நிறைந்து இருக்கிறவன் நீதான் பார்க்கணா அதுல சொல்லச்சு கீதையில சொல்ற அசுரயோனிகளாக இருந்திருக்கிறவ மூட்டாள்லாம் கண்ணனை சாதாரண மனுஷனாக பாவிப்பாளாம் யாரெல்லாம் ஜாத்தாக்களாக இருந்திருக்காளோ வேதாந்தியாக இருந்திருக்காளோ அவள்லாம் கண்ணனை பார்க்க செய்ய பரமாத்மாவாக பார்ப்பாங்க இங்க குந்தி கண்ணனை பார்க்கிறவ பரமாத்மாவாக பார்க்கிற அப்படியே சொல்றாவு நமஸ்தே புருஷம் துவாத்யம் ஆத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் நீதான் முதன்மையானாமாக இருந்திருக்க பிரகிருதே பரம் பிரகிருதிக்கு காட்டிலும் சிறுவை குண்டத்துல இருக்கவனாக இருந்திருக்க யாராலையும் பார்க்கப்படாதவனாக இருந்திருக்க இப்படிலாம் இருந்திருக்கிறவன் நீதான் ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தியோக விதானார்த்தம் கதம் பசே மகிஸ்ரீயா இவெல்லாம் பாக்குற உன்னை பார்க்கணும்னாக்கா எத்தனையோ நாள் தபஸ் பண்ணணும் எத்தனையோ நாள் உபாசனம் பண்ணணும் அப்பதான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் நாங்கள்லாம் ஒரு பெண்கள் நாங்க எப்படி அபல பெண்களுக்கு அபல் என்ன சொல்றது ஆகையால நாங்க எப்படி உன்னை தெரிஞ்சுக்க முடியும் தெரியலையே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ குந்தி ஸ்தோத்திரம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜங்கிரஜே யதாஹம் எல்லா ஆழ்வாருடைய பாசுரங்கள்லாம் இந்த பாகவதத்துல இருந்து வந்த விஷயங்கள் தான் நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நாபாய பெருமாளுடைய நாபியிலிருந்து பங்கஜ நாபி தான் நாபியில தாமர புஷ்பத்தை உடையவனாக இருந்திருக்கவ தாமர புஷ்பத்தையே மாலையாக சாத்தின்றிருக்கவ தாமர புஷ்பம் போன்ற திருக்கண்களை உடையவர் நமஸ்தே பங்கஜாங்கிரையே பெருமாளுடைய திருவடியும் அங்க பார்த்தோம்னாக்க தாமர புஷ்பம் மாதிரியாக இருந்திருக்கிறது இப்படி ஆழ்வார்கள்லாம் ஒரே சமயத்துல எல்லாத்தையும் சேர்த்து அனுசந்தானம் பண்ற இதெல்லாம் பார்த்தோம்னாக்க பெருமாளுடைய கை வண்ணம் அதுல வரைச்சு பெருமாளுடைய திருவடி கண்ணு எல்லாம் ஒரே இதுல தாமர புஷ்பம் மாதிரி இருந்திருக்குன்றது சொல்ற பாணிபாத வதனேக்ஷண சப்தைஹி அம்புஜான்யபதிசன் வரதத்வம் பாணிபாத வதன ஈட்சண சப்தைஹி அம்புஜான்யபதிசன் சொல்ற பெருமாளுடைய திருக்கைகள் தாமர புஷ்பம் மாதிரி இருந்திருக்கான் திருக்கண்கள் தாமர புஷ்பம் திருமுக மண்டலம் தாமர புஷ்பம் இருக்கு திருவடியும் தாமர புஷ்பம் மாதிரி இருந்திருக்குன்னு எல்லாத்துக்கும் மூலம் மகர்ஷியினுடைய வாக்கியங்கள் தான் இது நமஸ்தே பங்கஜாங்கே யதா ஸ்ரீகேசகலேன தேவகி கம்சேன ருத்தாதிதிரம் சுஜாத்மிதா விமோசிதாஹஞ்ச சஹாத்மஜா விபோ த்வயைவ நாதே நமுர் விபத்கணாதே உங்க அம்மாவை நீ ரட்சிச்ச அம்மாவை ரட்சிச்ச மாதிரி என்னையும் ரட்சிச்சிருக்க தேவகி நீ பிறந்தவுடனே தேவகியும் வசுதேவரையும் ஜெயில போட்டான் கம்சன் அந்த கம்சன் இடத்துல இருந்து எப்படி தேவகிய ரட்சணம் பண்ணையோ அந்த மாதிரி என்ன இந்த ஆபத்துல இருந்து என்ன மாத்திரம் இல்ல என்னை என்னை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் ரட்சணம் பண்ணிருக்க நீ அசத்தபாயாம் வனவாச கிருத்ததாம் அப்படியே ஒண்ணு ஒண்ணா சொல்ற எந்தெந்த சன்னிவேசத்துல
குந்திய ரட்சணம் பண்ணார்னு சொல்லி சொல்றோம். தனக்கு ரட்சணம்னா தான் மாத்திரம் இல்ல, குழந்தைகளுக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் வந்த ரட்சணம் தான் சொல்றது. விஷாத்து, முதல்ல பெரிய விஷத்தை கொடுத்து எப்படியானா இவனை கொலை பண்ணிடணும், பீமனம் என்ன கொலை பண்ணிடணும்னு சொல்லி அன்னைக்கு விஷத்தை கொடுத்தான் துரியோதனன். அதை சாப்பிட விட்டாத பண்ணினது பெருமாள் கண்ணன் தான், அது விஷாத்துன்னு சொல்ற. மகாக்னேகே, பெரிய நெருப்பு, இந்த நெருப்புல இருந்து ரட்சணம் பண்றது. அந்த அரக்கு மாளிகையில கொளுத்தி பாண்டவாளும் குந்தி எல்லாரும் ஒண்ணுமில்லாத போயிடணும்னு பார்த்திருக்கேன். அப்ப குந்திய சேர்ந்து இருக்கிறது தான் அது, அவளை ரட்சணம் பண்ணு. மகாக்னேகே புருஷா ததர்சனம், சில புருஷங்கள் அதாவது இடம்பன் மாதிரி இந்த இவாளுக்கெல்லாம் இருக்காளே அதனாலையும் ராட்சசர்களாலையும். வனவாச கிருச்சதா, எத்தனை வருஷம் வனவாசம், இதுக்கு முன்ன வனவாசம், இவ ராஜ்யத்தை அடையிறதுக்கு முன்ன வனவாசம், அதுக்கப்புறமா வனவாசங்கள், இப்படி எத்தனையோ வனவாசத்துல இருக்கட்டும். மிருதய மிருதய ஒவ்வொரு யுத்தத்திலையும் இப்ப இங்க பார்த்தோம்னாக்கா எத்தனை பெரிய மகாரதாள்லாம் வந்திருக்கா, அவ நடுவுல எல்லாம் வரைச்சே இவளை எல்லாரையும் ரட்சணம் பண்ணிருக்கனே, எல்லாத்துக்கும் கடைசியில பண்றது அஸ்திரேபியா திரௌணே ரஸ்திரதா, இதோ அபாண்டவாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண அஸ்வத்தாமா, அதுல இருந்தும் நீ தான் என்ன காப்பாத்தின. விபத சந்தோனே தத்ர தத்ர ஜகத்குரு பவதோ தர்சனம் எத்தியாதே அபுனத்புவ தர்சனம். எங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பெல்லாம் நீங்க தான் விபதா சந்தோ, ஜகத்குரு லோகத்துக்கெல்லாம் நீதான் குருவாக இருந்துட்டு இருக்க, எங்களுக்கு ஆபத்து வருதுன்றதுனால எனக்கு ஒன்றும் பயமே கிடையாது. எந்தெந்த ஆபத்து வருதோ அப்பெல்லாம் நீ எதிர வந்து நின்றுடுற, அப்ப உன்னை பாக்குற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கிறது. விபதா சந்தோனே தத்ர தத்ர ஜகத்குரு பவதோ தர்சனம் யத்யாதே அபுனத்புவ தர்சனம் ஜன்மை ஸ்வப்னஸ்ருதஸ்ரீபிஹி ஏதமான மதப்புமானே நைவார்ஹத்யபிதாதும் வை த்வாமகிஞ்சன கோசுரம் நமோ கிஞ்சன வித்தாய நிவர்த்த குணவர்த்தயே ஆத்மா ராமாய சாந்தாய கைவல்ய பதயே நம. ஆத்மா ராமாய சாந்தாய கைவல்ய பதயே நம. சாந்தாய, அவருக்கு பசி பிணி தாகம் மூப்பு இதெல்லாம் எதுவுமே இல்லாதவராக இருந்துட்டு இருக்கிறவ, ஆகையால பத்த ஜீவனை காட்டிலும் மாறுபட்டவராக இருந்துட்டு இருக்கவர்னு அர்த்தம். ஆத்மா ராமாய சுவானுபவீ கபதாய, அதாவது கைவல்யத்தை அனுபவிக்கிறவாள்னு சொல்லி சொல்றோம், அந்த கைவல்ய சம்பந்தமும் இல்லாதவராக இருந்துட்டு இருக்கவ, ஆத்மானுபவத்தை பண்றவ, அப்பேற்பட்டவர் பெருமாள், தன்னிலேயே தான் சந்தோஷத்தை அடைஞ்சுக்கிறவராக இருந்திருக்கிறவ, அப்பேற்பட்ட மகான், எல்லாத்தை காட்டிலும் வேறுபட்டவராக இருந்திருக்கார். மன்னேத்வம் காலமீசானம் அநாதி நிதனம் விபு, நீதான் எல்லாரும் காட்டிலும் அதாவது அனாதியாக இருந்திருக்கிறவர், சிட்டி சிட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கார்னு இந்த குந்தி ஸ்தவம்ன்றது ஒரு 20 ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகங்களை நாம நித்தியம் அனுசந்தானம் பண்ணமானாக்க நமக்கு எல்லா பயத்திலேருந்தையும் ஒரு பெருமாளிடத்திலேருந்து ரட்சணம் ஏற்படும்னு சொல்லி பெரியவாளுடைய ஒரு அபிப்பிராயம். சில பேர் வந்து இத இந்த குந்தி ஸ்தவத்தை சொல்லவும் சொல்லின்னு இருக்கா, அதையும் நான் பார்த்திருக்கேன். அப்பியத்யனஸ்தம் ஸ்வகிருதே ஹித பிரபோ ஜிஹாசிசும் ஸ்வித்ருதோனு ஜீவினா ஏஷாம் நத்வான்யத்பவத பதாம்புஜாதே பராயணம் ராஜசுயஜீதாம் ஹசாம் கேவயம் நாமரூபாப்யாம் யதுபிஸ் ஸஹ பாண்டவாஹ பவதோ தர்சனம் யதிஹி கிருஷிகாணாமிவேசிது. உம்முடைய தரிசனம் இருந்துருக்க, இதுதான் எங்களுக்கெல்லாம், இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்துருக்கிற அந்த க்ஷேத்திரஜனுக்கு உன்னுடைய தரிசனம் தான் எல்லா பயத்தையும் போக்கடிக்க வல்லது என்று இவரை சொல்லி ஸ்தோத்திரம் பண்றான். இப்படி ஸ்தோத்திரம் பண்ண பிறகு இது கண்ணனும் இது எல்லாத்தையும் கேட்டுருக்க, குந்திக்கு ஒரு ஆஸ்வாசம் பண்ற, அதை பத்தி ஒன்றும் விசாரப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு
இது எல்லாத்தையும் கேட்டுண்டு தர்மபுத்திரர் அங்க இருக்கார். ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண சகவ்ருஷ்ணி ரிஷபாவனி த்ருகாக உக்ராஜன்ய வம்ச தகனானபவர்க வீர்யம் கோவிந்த கோத்விஜ துராத்திஹராவதார யோகேஸ்வராகில குரு பகவன் நமஸ்தே. முடிக்கிறார். ஏ பகவன் நம கண்ணான்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு பிரணாமத்தை நான் தெரிவிக்கிறேன். இப்படி எல்லா ஆபத்துக்கள்ல இருந்தும் எங்களை காப்பாத்தினது உனக்கு என்னன்னு நான் சொல்றது பிரணாமத்தை தெரிவிக்கிறது தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னு ஒரு அம்மாவா இருந்துட்டு ஆரம்பத்திலேருந்து கண்ணன் பண்ண அனுகிரகத்தை நினைச்சுண்டு கண்ணன் இடத்துல ஒரு ஸ்தோத்திரம் பண்றான். இது குந்தி ஸ்தோத்திரம்னு சொல்றது. இதெல்லாம் கேட்டு இருக்கிறான் தர்மபுத்திரன். இந்த பக்கம் பார்க்கல திருதராஷ்டிரன் காந்தாரி அவெல்லாம் ஒரே அழுதுன்னு இருக்கா. இந்த பக்கம் பார்க்கிற திரௌபதியும் அழுதுன்னு இருக்கா. இந்த மகாபாரத யுத்தம் முடிஞ்ச உடனே யாரான ஒருத்தர் சந்தோஷமா நான் ஜெயிச்சுட்டேன் ஆகையில எனக்கு விசாரம் இல்லை நான் போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறேன்னு யாரான ஒருத்தர் போறாள ஒருத்தருமே போல. இப்ப தர்மபுத்திரருக்கு ஒரு பெரிய தர்ம சந்தேகம் வந்துட்டான். அர்ஜுனனுக்கு முதல் முதல்ல தர்ம சந்தேகம் வந்தது. இப்ப எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு தர்மபுத்திரருக்கு தர்ம சந்தேகம் வருது. அர்ஜுனன் அந்த எதிர பீஷ்மர் துரோணர்லாம் பார்த்தவுடனே காற்பண்ய தோஷோபகத ஸ்வபாவா பிரச்சாமித்வா தர்ம சம்மூட சேதான்னு சொல்லி எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல நான் இப்படிப்பட்ட நிலையில இருக்கேன்னு நீ தான் எனக்கு நல்லது கெட்டதும் சொல்லணும் சிஷ்யஸ்தேகம் சாதிமாந்த்வாம் பிரபன்னம்னு சொல்லி சொன்னான். ஆனா அந்த சமயத்துல தர்மபுத்திரருக்கு ஒரு சந்தேகமும் வரல. தான் யுத்தம் பண்ண வேண்டியதுதான் தனக்கு தர்மம்னு தீர்மானம் பண்ணிட்டு இங்க கிருஷ்ணனோட பேசிண்டே இருக்கச்சே அர்ஜுனும் கிருஷ்ணனும் சம்வாதம் பண்ணிண்டே இருக்கச்சே தர்மபுத்திரர் தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் அந்த தேர் மேலேயே வச்சுட்டு நீள எதிரி படையில போய் நடந்து போறேன். இவர் இங்கே இருந்து நடந்தே போறேன். அங்க பாதுக்க கூட போட்டுக்கலையா காலில் இது கூட போட்டுக்கல அந்த யுத்த களத்துல போறேன். நேர துரியோதனனுடைய அந்த சைன்யம் இருக்கு அதுல பீஷ்மர் முன்ன நின்னு இருக்கு நேர போரு. அந்த பீஷ்மரை சேவிக்கிறார் துரோணரை சேவிக்கிறார் கிருபாச்சாரியரை சேவிக்கிறார் எல்லாரையும் சேவிக்கிறேன். நீங்க தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அவசாத்து இவருடைய சண்டை போடுறவாளா இருந்தா கூட அவ எல்லாரும் ஜெய விஜய் பவான்னு சொல்லி இவருக்கு ஆசீர்வாதம் பண்ற. அன்னைக்கெல்லாம் அவ்வளவு தெளிவோடு இருந்த தர்மபுத்திர இப்போ தாம் பண்ணது மொத்தம் தப்போ என்னமோன்ற ஒரு எண்ணம் அதோட ரொம்ப ரொம்ப துக்கத்தோட வியசனத்தோட இருந்துட்டு இருக்கிறான். அப்ப சொன்னேறான் தாம்பாடமித்யுபா மந்திரியா பிராவிஷதி கஜசாக்வயம் ஸ்ரீயச்ச சுபுரம் யாஸ்யன் பிரேம் நாராஜ்யா நிவாரிதாம் ஆஹராஜா தர்மசுதா சிந்தையன் சுகிருதாம் வதம் பிராகிருத்தே நாத்மனா விப்ராஹ ஸ்னேகமோக வசங்கதா அஹோமே பசதா ஜானம் ஹிருதிரூடம் துராத்மனா பாரக்யத்யைவ தேஹஸ்ய வக்யோஹோ மோக்ஷ்ணோ அக்ஷௌஹிணி ஹதாஹ. இது மொத்தத்துக்கும் காரணம் என்ன? நான் தானே காரணம். நான் ராஜ்யம் வேணும்னு சொன்னதுனால நான் 14 வருஷம் காட்டுல இருந்தேன், 13 வருஷம் காட்டுல, 12 வருஷம் காட்டுல இருந்து 1 வருஷம் அஜ்ஞாத வாசம் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணேன். நானே அங்கேயே இருந்திருந்தா என்ன குறைஞ்சு போயிட்டு இருப்போம், நான் குறைஞ்சா போயிட்டு இருப்பேன். இப்படி இத்தனை பேரை சாகடிச்சு இவ்வளவு பேர் மனசு கஷ்டப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் நமக்கு வேணுமா? எல்லாம் பாலத்வாஜ சுகன்மித்ர பிதிருபிராத குரு துருகா இவா குழந்தைகள் எத்தனை பேருக்கு எத்தனை குழந்தைகள் அம்மா அப்பாவை அம்பாவை விட்டுட்டு தகப்பனாரை விட்டுட்டு இருக்கா? பிராத்தாவை விட்டு எத்தனை இருக்கு? சுகிருத்து மித்ராள் இப்படி பித்ருஸ்தானத்துல இருக்கிறவா, பிராதா ஸ்தானத்துல, தம்பி ஸ்தானத்துல, அண்ணன் தம்பி ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிறவா, இத்தனை பேருக்கும் துரோகம் பண்ணிட்டு நான் கணக்கு ஒரு ராஜ்யத்தை எடுத்துட்டேனாக்க எனக்கு என்ன வரும்? சொர்க்கமா வரும், எனக்கு நரகம் தானே வரும். நைனோ ராஜ்யா பிரஜாபக்தோ தர்ம யுத்தம் வதோத்விடாம் இதுவே நது போதாய கல்பதே சாதனம் வச. எல்லாம் வாஸ்தவம் தான். ராஜாக்களுக்கெல்லாம்
யாரெல்லாம் போயிட்டாலோ அவெல்லாம் தர்ம யுத்தத்துல வதம் பண்ணவர்களாக இருந்தாள்னாக்க அவளுக்கு ஒன்றும் விசாரம் இல்லை, அவள்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுறான்னு சொல்லி வாஸ்தவம் தான். ஆனா நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், எனக்கு என்ன பண்ணுவோம், யதா பங்கேன பங்காங்கம் புறையா வாசுரா கிருதம் பூதகத்யாம் ததை வைகாம் நயஜ்ஞை மாட்டு மர்ஹதி. சேர்த்து எடுத்து பூசிட்டு இருக்க மாதிரிதான் இருந்தவங்களுக்கு எத்தனை யாகம் பண்ணாலும் எது பண்ணாலும் என்னுடைய பாபம் போகுமான்னு தெரியல எனக்கு. இது தர்மபுத்திரருடைய விசாரம். ஆகையால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னன்னு தெரியல, இப்படியானா எனக்கு இந்த ராஜ்யம் ஓணுமா அப்படின்னு. இப்போ இது ஒரு அசுத்தின்றது இருக்க, என்னுடைய அசுத்தி எத்தனை யாகம் பண்ணா போகும், நான் பண்ண தப்பு காரியத்துக்குன்னு தெரியலன்னு கஷ்டப்படுறாராம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில அவரை சாந்தவசனம் பண்ணணும், தர்மபுத்திர பண்ணது நல்லதுதான் பண்ணிருக்க என்றதெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு எந்த இடத்துல போய் இதுக்கு தனக்கு எப்ப வந்து சிரமமான ஒரு தசை இருந்ததுன்னாக்க அந்த திசையில போய் பெரியவாழ்ந்த போய் நம்மளுடைய கஷ்டத்தை விஜயாபனம் பண்ணமானாக்க பெரியவா நமக்கு நல்ல வார்த்தை சொல்லுவா, நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல் ஏற்படும். அதுக்காக பீஷ்மர் விழுந்து கிடந்த இடத்துல எந்த இடத்துல விழுந்திருக்காரோ அந்த இடத்துல தர்மபுத்திரர் போய் அவரோட பேசணும்னுட்டு போறேர் என்று சொல்றார். அங்க எப்படி பீஷ்மருக்கும் தர்மபுத்திரருக்கும் என்ன சம்பாதம் நடக்கிறது, பீஷ்மர் என்ன இவருக்கு அட்வைஸ் பண்றேன்றதெல்லாம் நம்ம அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாபியஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேன மகிம் மகேஷாஃ கோப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகாஃ ஸமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ.